தெற்கிலே இப்போது மஹிந்த கட்சியினர் ஒரு புது வடிவம் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மஹிந்தனுடைய ஆட்சி மீண்டுமாக வருவது நிச்சயமாக 2020 அதாவது 2020 அவர்கள் கை ஓங்கலாம். அப்படி கை ஓங்கினால் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். தமிழ் மக்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் போகின்றது என்பது நாங்கள் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. எங்களுடைய அரசியல் கட்சிகள் அதற்கு உடந்தையாக இருப்பதாகத்தான் நாங்கள் தோன்றுகின்றது. எனவே அத்தகைய அரசியல் கட்சிகளை மக்கள் ஓரங்கட்ட வேண்டும். அத்தகைய கட்சிகளை மக்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அத்தகைய நிலை ஒன்று உருவானால் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒன்றுபட்ட சக்தியாக எழ வேண்டும் என்றால் எங்களுக்கு எதிரான சக்திகள் யார் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். எங்களுக்கு எதிராக அரசியல் செய்கின்ற கட்சிகள் யார் என்று நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அவர்களை ஓரங்கட்ட வேண்டும். அந்த ஓரங்கட்டுகின்ற பணி இப்போதே ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் 2020 எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியும். இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட 2 கால அவகாசம் இனியும் கொடுக்கப்படக்கூடாது. ஏனென்றால் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திலே இவர்கள் செய்தது ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு எதிரானவர்கள் தான் செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே ஐநா முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். எனவே சர்வதேசத்தின் அங்கீகாரத்தோடு தான் இங்கு இன அழிப்பு நடைபெற்றது. சர்வதேச பார்த்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தான் எங்களுடைய பிள்ளைகள் காண வளர்க்கப்பட்டார்கள்.